நியூ இயர் புது வருஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இது நாள் வரைக்கும் எதுவுமே சரியாக நடக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறமா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு நம்பிக்கை பிறக்கும். இது 31st அடுத்த நாளுக்கு போகிற மாதிரி இல்லாமல் லிட்ரலி 2020 எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு ராக்கெட் எடுத்து ஃபொயின்னு பறந்து 2021 போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளுடைய மைண்ட் அண்ட் மைண்ட் செட். இன்னும் ரிலேட்டபிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, நாளைக்கு நம்மளுடைய பர்த்டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு நாளை ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு ஃபுல் ஃபீலாக செலிப்ரேட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். இது நம்ம அந்த அன்னைக்கு முடிவு பண்ணுமா கேட்டாக்கா, கண்டிப்பாக இல்லை. சைக்கலாஜிக்கலி இப்படி பார்த்தாக்கா, ஒரு நியூ கேலண்டர் வந்துட்டாலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்கே நம்மளுடைய பர்த்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் முதல்ல பார்ப்போம். அந்த அன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணிடுவோம், அந்த டே கோயிங் டு பி வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. ஸோ அந்த ஒரு டேவை நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடி முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகும், ஆனால் மற்றவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான நாளாகவும் இல்லை ரொம்ப மோசமான நாளாகவும் கூட போய் முடியலாம். அது எப்படி ஒரே நாள் ஒரே டைம் ஆனால் நமக்கு அவங்களுக்கு வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு ரொம்ப பெரிய காரணம் நம்மளுடைய மைண்ட். ஸோ அஸ் அ கன்க்ளூஷனாக, நீங்கள் உங்களோட மைண்டை ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக பாசிட்டிவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களோட டே உங்களோட மந்த் உங்களோட இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் போகும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் விட்டமின்ஸ் தேவைப்படுதோ, அதே மாதிரி உங்களோட மைண்ட் ரொம்ப பாசிட்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பெஸ்ட் ஃபுட்ஸை நீங்களும் கொடுக்கணும். ஸோ 2021 நியூ இயர் ஸ்பெஷலாக உங்கள் மைண்ட்கான ஒரு பெஸ்ட் ஃபுட்டை, அதாவது நான் கற்றுக்கிட்ட ஒரு கிரேட் ஹேபிட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். Hey everyone, welcome to Mind Adventure. ரீசன்டேஸாக நான் கற்றுக்கிட்ட ஒரு கிரேட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5 AM ஹேபிட், அதாவது 5 மணி பழக்கம். அது என்ன 5 மணி பழக்கம் அப்படின்னாக்கா, அது வேற ஒன்றும் இல்லை, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் தான். ஐயோ, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணுமா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் இந்த வீடியோ கேன்சல் பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் 90% சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்க லைஃப்பில் அவங்களோட சக்ஸஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹேபிட், அவங்க வச்சிருந்த ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 5 AM ஹேபிட், அதாவது காலையில சூரியன் கூட எழுந்திருக்கிற ஒரு பழக்கம். சோ இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம ஒரு வாட்டி நம்ம லைஃப்ல ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒரு தப்பு இல்லை. சோ இவ்வளவு பேர் அதுல வந்துட்டு சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்னாக்கா, Why not? நியூ இயர் நியூ ஹேபிட், ஏன் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 5 AM ஹேபிட், 5 மணி பழக்கம், இதை நான் ராபின் ஷர்மா எழுதின 5 AM கிளப் புத்தகத்திலிருந்து கற்றுக்கிட்டேன். இந்த புக்கு எனக்கு நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ஃபார்முலாவை கற்றுக் கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நாளைக்கு 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக எழுந்திரிக்க முடியும், ஆனால் கான்சிஸ்டன்ட்டாக விடாமல் ஒவ்வொரு நாளுமே காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா. ஸோ அந்த ஒரு டைமிங்கில் நமக்கு யாராவது டிப்ஸ் அண்ட் ஃபார்முலாவெலாம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு விஷயத்தை இன்னும் எப்படி கொஞ்சம் ஈஸியாகவும் ரொம்ப இஃபெக்டிவாகவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த புக்கு எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்டீல் இதில் கொடுத்துருக்கிற சில விஷயங்களை நான் என்னோடய லைஃப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சில விஷயங்களை மாற்றிருக்கேன். ஸோ அதையுமே நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இஃபெக்டிவாகவும் இந்த 5 AM ஹேபிட்டை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அதுக்கு நீங்கள் முக்கியமான 4 விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் முதல் விஷயம், நீங்கள் ஏன் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லிட்ரலி நம்ம மனுஷங்க ஹியூமன்ஸ் நமக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், அதனால் நமக்கு என்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, அதை நம்ம இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம், ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்போம். ஸோ அதுக்காக நம்மளோட மைண்ட் கிட்டே நம்ம அதை வச்சு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறோம், நம்ம எதுக்காக வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனால் தான் நம்மளால் பில் கட்ட முடியும், நமக்கு சாப்பாடு கிடைக்கும், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நம்ம காலையில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம மைண்ட் கிட்டே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்மளால் காலையில் எழுந்திரிச்சு போக முடியுது. ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்துட்டு தெரியல, வேலைக்கு போகிறனால ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்காக படுத்து தூங்கிடுவோம். ஸோ நம்மளோட மைண்டுமே ஒரு குழந்தை மாதிரி, எப்படி ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஏன் இதை செய்யணும்னு சொல்லணுமோ, அதே மாதிரி உங்களோட மைண்ட்க்குமே நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா, ஏன் செய்ய போகிறீங்க, அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அதை கிராப் பண்ணிவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டெடிக்கேட்டடாகவும் அதுவுமே செய்ய ஆரம்பிக்கும். ராபின் ஷர்மா 5 AM ஒரு விக்டரி ஹார் அப்படின்னு சொல்கிறாரு, அதாவது வெற்றிக்கான ஒரு நேரம். அந்த ஒரு டைமில் நீங்கள் என்ன விஷயங்களை செஞ்சாலும் உங்களால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக செய்ய முடியும், கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியும். அதனால் ஒரு 100% உங்களால் உங்களோட பெஸ்ட் செல்ஃபையும் உங்கள்கிட்ட இருக்கிற கிரேட் ஸ்கீலையும் அந்த ஒரு டைமிங்கில் கரெக்டாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த 5 AM டைமில் உங்களோட கற்பனை சக்தி கிரியேட்டிவிட்டி பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எனர்ஜி டபுள்
டபுள் மடங்காகவும் உங்களோட வேகம் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ட்ரிப்பிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு காலை டைமிங்கில் உங்களோட தேவையான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா உங்களால் உங்களோட பெஸ்ட்டான ஒரு மியூசிக்கை அந்த ஒரு டைமிங்கில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப எளிதாகவும், நீங்கள் இது வரைக்கும் உங்ககிட்ட பார்க்காத சில விஷயங்களை கூட அந்த ஒரு டைமிங் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸையும் ஒரு புது உணர்வையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த பிஸியான ஒரு வேர்ல்டில் ஒரு 24 hours நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னே தெரியாது. அதில் ஒரு 1 hour நமக்காக நம்மளோட செல்ஃப்காக நீங்கள் எடுத்துக்கணும், எனக்குமே ஒரு ஃப்ரீ டைம் வேணும், நான் எனக்காக சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த 5 AM அதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டைமிங்கில் லிட்ரலி உங்களை சுற்றி எல்லாருமே தூங்கிட்டுருப்பாங்க. அந்த ஒரு டைமிங்கில் ஒரு அமைதியான சூழல் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூழல் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத உங்களால் அந்த ஒரு டைமிங்கில் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ண முடியும். அண்ட் அந்த ஒரு பிளானிங் உங்களோட ஒரு நாளையே ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கும். மேலும் சொல்லணும்னா உங்களோட பேட்டரிஸ் இப்போது நம்ம ஒரு நாளில் ஃபுல்லாக முடிச்சதுக்கு 24 hoursில் நம்மளோட பேட்டரி வந்துட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சி போயிடும். ஸோ உங்களோட பேட்டரியை நீங்கள் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த 5 AM உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவரால் கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 5 AM உங்களோட பெஸ்ட் வேர்ஷன். இது வரைக்கும் நான் வந்துட்டு இது இப்படி இல்லை, என்னோட லைஃப்பில் இத்தனை வருஷத்தில் கடந்து வந்ததுலேருந்து நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன், என்னோட செல்ஃபை நான் மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த 5 AM உங்களோட கிரேட் செல்ஃபை கண்டிப்பாக வெளிப்படுத்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் வேலை செய்கிறதுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். பட் ஸ்டில் இரவு நைட் அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா அது நேச்சுரலாகவே தூங்கிறதுக்கான ஒரு டைம். நைட் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தூங்க வரும், நம்மளோட பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம மைண்ட் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வகையில் என் பாடிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நான் இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த ஒரு வகையில் எனக்கு இந்த 5 AM ஹேபிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ செகண்ட் பார்ட், ரெண்டாவது விஷயம், ப்ரீ ஸ்லீப் ரிச்சுவல்ஸ் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கா தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். காலையில் எழுந்திருக்கிறத பற்றி பேசுகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக தூங்குறத பற்றியும் பேசியே ஆகணும், ஏன்னா நைட்டில் தூங்கினாதான் நம்மளால் காலையில் எழுந்திருக்கவே முடியும். ஸோ தூங்குறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களோட ப்ரீ ஸ்லீப் ரிச்சுவல்ஸையும் நீங்கள் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ராபின் ஷர்மா ப்ரீ ஸ்லீப் ரிச்சுவல்ஸை 3 equal பார்ட்ஸாக பிரிச்சிருக்காரு. அதாவது சாயந்தரம் 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ள 3 விஷயங்களை, 3 பாகமாக அந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். ஸோ ஒவ்வொரு பாகத்துக்குமே 1 hour. ஸோ ஃபர்ஸ்ட் பாகம் 7 to 8 நைட் சாயந்தரம். ஸோ 7 to 8 PM நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 1, லாஸ்ட் மீல் ஆஃப் த டே. அதாவது 8 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும், உங்கள் டின்னர் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு இடத்துல நிறைய பேர்னால 8 மணிக்குள்ளே ஸ்டாப் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு டைமிங்கில் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் எனக்கு 8 மணிக்கு அப்புறமாவும் பயங்கரமாக பசிச்சு அப்படின்னாக்கா ஹெவி மீலுக்கு போகாமல் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ரொம்ப சிம்பிளான சாப்பாடுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம், இதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், 8 மணிக்குள்ளார நீங்கள் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் இந்த ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் நம்மளால் 8 மணிக்குள்ளே எல்லா விஷயத்தையுமே முடிச்சிடணும், ஃபோன் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணக்கூடாதுன்றது சில பேரால் கண்டிப்பாக முடியும். பட் மோஸ்ட்லி யாராவது ஒர்க் பண்ணுறவங்க இருக்கும் போது நமக்கு அந்த விஷயங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா நான் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னோடய ஃபோன் யூஸ் முடிச்சிடணும். ஸோ பெட்லேயும் நான் ஃபோனை எடுத்து பயன்படுத்துறது அதெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு 10 மணிக்குள்ளே நம்ம அந்த ஃபோன் யூசேஜை குறைச்சிடணும் அப்படின்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 8 மணிக்குள்ளே உங்களால் ஃபோன் யூசேஜை கண்டிப்பாக குறைக்க முடியும், யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னாக்கா ப்ளீஸ் கோ அஹெட். அப்படி முடியலைனாக்கா ஸோ நீங்கள் வந்துட்டு 10 மணிக்குள்ளே அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 to 9 PM. ஸோ இந்த டைம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைம். அதாவது உங்கள் லவ்ட் ஒன்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க கூட நீங்கள் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது. இட் கேன் பி யர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த ஒரு டைம், பர்டிகுலர் டைம் நீங்கள் மனசை விட்டு ஒருத்தர் கூட பேசுகிற விஷயமா இருக்கலாம். நீங்கள் காலையிலேருந்து என்ன பண்ணிங்க, உங்கள் டே இப்படி போணுச்சு, இந்த மாதிரி விஷயத்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு 1 hour ஃபுல்லாக நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைமாக வச்சுக்கணும். பட் ஸ்டில் அது உங்களுக்கு வேண்டாம், நான் வேறு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டில் உங்களுக்கு பிடிச்சமான மியூசிக் கேட்கலாம், புக்ஸ் படிக்கலாம், ஆடியோ புக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம்.
த லாஸ்ட் ஒன் வில் பி 9 to 10 PM. ஸோ இந்த லாஸ்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு பெருசாக ஒன்றுமே பண்ண தேவையில்லை, தூங்குறதுக்கான சில ப்ரிப்பரேஷன்ஸை செய்யணும். அதாவது மேக் ஷுவர் யோர் ரூம் இஸ் கூல், டார்க் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சவுண்ட் ஃப்ரீ. அதாவது எந்த ஒரு சத்தமும் இல்லாத ஒரு இருட்ட அறையில் ஒரு கொஞ்சம் கூலான ஒரு வெதராக நீங்கள் கொஞ்சம் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படுத்தோனையுமே தூங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்லீப்பிங் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் கேன் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக 4:45 உங்களோட அலாரமாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு படுத்துடணும். இந்த ப்ரீ ஸ்லீப் ரிச்சுவல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா காலையில் 5 எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அமைஞ்சிரும். ஸோ அடுத்து 3வது நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 5 எழுந்திரிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா 5 எழுந்திரிச்சிட்டு நீங்கள் கரெக்டான வேலையை பண்ணலை அப்படின்னாக்கா இதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யலை அப்படின்னாக்கா அந்த 5 பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியாது. 5 ஹேபிட்டோட முழு பலனையும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அந்த 5 நீங்கள் என்ன செய்யணுன்றதை நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ராபின் சர்மா 20-20-20 ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன 20-20-20 ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களோட 1 இந்த 5-6 காலையில் 5 to 6 இருக்கிற அந்த 1 60 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறாரு. அந்த ஒவ்வொரு பாட்டுக்குமே 20 கொடுக்குறாரு. அதாவது 5 to 5:20, 5:20 to 5:40, அதுக்கப்புறமா 5:40 to 6:00. ஸோ இது 3 பாட்டிலையுமே முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். இந்த 20-20-20 ஃபார்முலா கரெக்டாக 5 ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நீங்கள் 4:45 உங்கள் அலாரம் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ 4:45 5:00 வரைக்கும் அந்த 15 நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாய்க்கணும். அதாவது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் டீத் ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் 15 ஏர்லியாக இருந்துருச்சிங்கனாக்கா உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா 5 இந்த 20-20 ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் செய்யணும். அதாவது வியர்க்கிற அளவுக்கு நீங்கள் உங்களோட எக்ஸசைசஸ் செய்யணும். யூ மஸ்ட் ஸ்வெட். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோ காம்ப்ரமைஸ். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காலையில் 5 எழுந்ததுக்கப்புறமா ஸ்டீலும் உங்களுக்கு ஒரு மாதிரியான டிசியாக இருக்கும், இன்னமும் அந்த ஒரு இதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களை ரெடி பண்ணணும், உங்கள் மூளையை எழுப்பணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு ஸ்வெட் பண்ணணும். ஸ்வெட் பண்ணுற அளவுக்கு சில ஒர்க் அவுட்ஸ், ஜாகிங் செய்கிறதா இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்குற மாதிரியான வேலைகளை செய்யணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்வெட் பண்ணதுக்கு அப்புறமா ஹைட்ரேட், தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் மூளைக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் போய் சேரும். ஸோ அந்த ஒரு 20 ரொம்ப பீஸாகவே முடியும். பட் ஸ்டீல் உங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சு, நான் ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டேன், தண்ணி குடிச்சிட்டேன், எல்லாமே ரெடியாக இருக்குது, பட் ஸ்டீல் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் புக்ஸ் படிக்கலாம், இல்லை மியூசிக் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை கண்டிப்பாக செய்யலாம். அடுத்த 20 அதாவது 5:20 to 5:40 வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பீரியட். இந்த டைமிங்கில் நீங்கள் மெடிடேஷன் இல்லைனா ப்ரேயர்ஸ், இது ரெண்டில் உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். எந்த மாதிரி செய்யணுன்னாக்கா எல்லாமே உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா உங்களோட ஏஜிங் ப்ராசஸ், அதாவது உங்களுக்கு வயசாகிற ப்ராசஸை இது ரொம்பவே கம்மி பண்ணும். ப்ளஸ் இந்த ஒரு டைமிங்கில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக உங்களோட ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணணும். வாட் இஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஒரு டே நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லையா, அந்த டேயில் நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், இன்றைக்கி நாளில் நான் கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சாகணும், இதுதான் என்னோட டார்கெட் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேப்பரில் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த லாஸ்ட் 20 5:40 to 6:00. ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இன்ஸ்பிரேஷனல் வீடியோஸ் இல்லை கோட்ஸ் இல்லைனா உங்களுக்கு பிடிச்சமான புக்ஸ், உங்களுக்கு உங்களோட ஐடல், உங்களோட அச்சீவர், வாழ்க்கையில் இவரை போல் ஆகணும், இவங்கள போல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கனாக்கா அவங்க சொன்ன விஷயங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், இல்லை புதுசாக யாராவது பற்றி நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அந்த டைமிங்கில் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் இது என்னோட ரொம்ப ஃபேவரட். இது எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மற்றவங்களோட இன்ஸ்பிரேஷனான ஸ்டாரி கேட்கும்போது நமக்கு வாழணுன்ற ஒரு ஆசை வரும். அண்ட் ரொம்ப நல்லாவே வாழணும் அப்படின்றதுக்குன்னு ஒரு நம்பிக்கை, நம்மளாலையும் இந்த மாதிரியான முடியும் அப்படின்ற விஷயம் நமக்கு காலையிலே ஒரு ஆள் ஞாபகப்படுத்தும் போது பார்க்கும் போது ஒரு உத்வேகம் நமக்குள்ளே ஏற்படும். அது டேவை நம்ம ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் எடுத்து போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இது நம்ம நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது இது பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சேஃப் டு வாட்ச் லேட்டர், அப்புறமா பார்க்கறதுக்காக நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
ஃபைனலாக நீங்கள் நான்காவது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இந்த 5 AM ஹேபிட்டை உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது எப்படி ஃபோனுக்கு ஒரு ஆப் வேணும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி புதுசாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணால் தான் அதை கான்சிஸ்டன்டாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இதுக்காக ராபின் ஷர்மா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 66 days மினிமம் மெத்தட். அதாவது உங்களுக்கு நீங்க பண்ண ப்ராமிஸ், காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்க உங்களுக்காக பண்ண ப்ராமிஸை குறைஞ்சது 66 நாட்களுக்கு நீங்க கடைபிடிக்கணும். ஸோ இதுதான் அந்த மெத்தடோட ஓவரால் வியூ. ஸோ இதில் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 66 டேஸைவே 3 equal parts பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, ஃபேஸ் ஏ, ஃபேஸ் பி, ஃபேஸ் சின்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த ஒவ்வொரு ஃபேஸ்க்குமே நீங்க 22 நாட்கள் கொடுக்கணும். ஸோ கூடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 3 ஃபேஸ்க்கு 66 நாட்கள் கரெக்டாக வந்துடும். ஸோ ஒவ்வொரு 22 நாட்களுக்குமே நீங்கள் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இந்த 66 நாட்களோட ஃபர்ஸ்ட் 22 டேஸ், அதாவது ஃபேஸ் ஏல இருக்கிற முதல் 22 நாட்களை நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 22 டேஸ் நீங்கள் இந்த ஹேபிட்டை செய்கிறது, அதாவது என்றைக்கு நீங்கள் 5 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ அன்னைக்கு தொடங்கி 22 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முத வாட்டி உங்களோட பாடி பழகாத ஒரு விஷயத்த, உங்கள் மைண்ட் பழகாத ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ எந்திரிச்சு தான் ஆகணுமா, இது நமக்கு தேவையா, அந்த மாதிரி நமக்கு தோணும். பட் இந்த டைமிங்கில் உங்களோட மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னுக்கு இருந்த பழைய ஹேபிட்டை மாற்றி எழுதுகிற ஒரு ஃபேஸ். இந்த டைமிங்கில் அது ரொம்ப கஷ்டப்படும். புதுசாக ஒரு விஷயத்த நம்ம ஃபுல்லாக அழிச்சிட்டு அதை மறுபடியும் எழுதணும் அப்படின்ற போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ பட் அது உங்கள் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக 22 நாட்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் விஷயங்களை அது செய்யும். ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, கஷ்டமாக இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்காது. எதுவுமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டா அதுக்கு மதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் 22 டேஸ் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஸ்டில் அந்த பேட்டர்ன், புது பேட்டர்ன் உருவாக்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அடுத்த 22 நாட்கள், அதாவது நெக்ஸ்ட் 22 டேஸ் ஃபேஸ் பி, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஃபேஸோட இன்னும் அதிகமாக கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஹேபிட் தேவையே இல்லை, இந்த 5 மணிக்கு எழுந்திருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம நார்மல் ருட்டீனுக்கே போயிடலாம். பட் இங்கே தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ரொம்ப அழகாக பில்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ஹேபிட் உங்களுக்குள்ளே அப்படின்னு. அந்த ஒரு மைண்ட் அந்த டைமிங்கில் ரொம்ப டென்ஷன் ஆகும், என்ன இந்த ஒரு ஆள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, கஷ்டமாக இருக்குது அந்த பேட்டர்ன்லாம் மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட மோட்டிவேஷன் இந்த இடத்துல ரொம்ப டவுனாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் உங்களோட பழைய செல்ஃபை அழிச்சாதான் புது செல்ஃபை உருவாக்க முடியுன்றது நீங்கள் இந்த ஃபேஸில் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் அழகாக வளர்ந்துட்டுருக்கீங்க, அந்த ஒரு கடைசி கட்டத்தை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு கஷ்டமான ஃபேஸையும் தாண்டி தான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கண்டிப்பாக மோட்டிவேஷன் கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டோட இந்த செகண்ட் இன்னும் கஷ்டமாக இருக்கும், இன்னும் டேரிஃபையிங்காக இருக்கும். பட் வி ஹாவ் டு டூ தட். இந்த 66 டேஸோட லாஸ்ட் ஃபேஸ் தான் கடைசி 22 நாட்கள். இதை நம்ம வந்துட்டு இன்டக்ரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸ் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஃபேஸ், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக கூட அமையும். இருந்த கடைசி 42 நாட்களை காட்டிலும் இந்த 22 நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு கஷ்டப்பட்டு எந்திரிக்கிற ஒரு வில் பவர் தேவைப்படாது. நீங்கள் நார்மலாகவே காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிற விஷயத்த பழகிக்கிங்க, உங்கள் பாடியுமே ரொம்ப ஆசைப்படும், ஓகே இது நல்லா இருக்கே இது நீங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு அது வந்துட்டு கொடுக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் இத்தனை நாளாக பண்ண சாக்ரிஃபைஸ், ஹார்ட் ஒர்க், இதுக்கெல்லாமே பலன் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் சாதிச்சுட்டு இந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருப்பீங்க. பட் இந்த ஒரு இடத்துல நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேனாக்கா, இந்த 66 நாட்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி குட் மெத்தட். பட் ஒரு வீக்கெண்ட் நம்ம பிரேக் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த 66 டேஸ் மெத்தட் வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி குட் மெத்தட். பட் நான் வீக்கெண்டில் ஆஃப் எடுத்துக்குவேன். ஸோ இப்போ சாட்டர்டே சண்டே அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு 5 o'clock எழுந்திருக்காமல் நார்மல் ருட்டீன் நான் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பனோ அந்த மாதிரி எழுந்திரிச்சு என்னோட பாடிக்கு நான் தேவையான ரெஸ்ட்டை கொடுத்துப்பேன். பட் மண்டே கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த ருட்டீனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த 66 டேஸ், ஸோ நான் 2 டேஸ் ஆஃப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இன்னும் 62 நாட்கள் ஆகாமல் இன்னும் கூட நாட்கள் நம்ம இதை செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ நீங்களுமே கொஞ்சம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். பட் இதை நீங்கள் கன்சிஸ்டன்டாக பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களால் முடியும், வீக்கெண்டும் என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும், நான் ஏன் அதை செய்யாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். ஸோ 66 டேஸும் கண்டிப்பாக இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னாக்கா ப்ளீஸ் கோ ஹெயிட், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
இங்கே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 66 டேஸ் மினிமம் மெத்தட் இஸ் அ ஃபேப்லஸ் மெத்தட். ஸோ இதை நீங்கள் எந்த ஒரு ஹேபிட்டுக்குமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இல்லை பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கார்டியன்ஸ், இவன் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களோட பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு புதிய ஹேபிட் அறிமுகப்படுத்தணும், இன்ஸ்டால் பண்ணணும் அவங்களுக்குள்ள அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக இந்த 66 டேஸ் மினிமம் மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் இதை செய்யும் போது ஒரு ஹேபிட் ரொம்ப அழகாக அண்ட் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாக அந்த ஒரு ஹேபிட் வந்துட்டு அவங்களுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது. அண்ட் இது நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். ஸோ 66 டேஸ் மினிமம் மெத்தட் இஸ் வெரி குட் மெத்தட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். அண்ட் இந்த நியூ இயர் நியூ ஹேபிட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பண்ண சேஞ்சஸ் இல்லை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிஸ் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ஐடியா இருக்குது, இதை நான் இதெல்லாம் ட்ரை பண்ணேன் அப்படின்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக என் கூட இந்த காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். பிகாஸ் இது மற்றவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம இங்கேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண மாதிரி நீங்களுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்கலாம். அண்ட் ஏதாச்சும் விஷயத்தை ஆட் பண்ணிங்க அது இன்னும் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, என்ன இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்ம செய்யலாம். பிகாஸ் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வை நாட் இது வரைக்கும் நம்ம செய்யலைனாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறமா செய்ய முடியாது அப்படின்னு இல்லை. இந்த இடத்துல நீங்கள் அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்றைக்குமே நம்ம செய்ய ஆரம்பித்தால் தான் அந்த ஒரு ஹேபிட் நமக்குள்ளே வரும். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கூடையும் இதை ஷேர் பண்ணணும். நிறையா பேர் இந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.